ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பாஜக இல்லாமல் ஸ்டாலின்க்கு எதிரேன்னு இல்ல ஸ்டாலின் வெற்றி வீரர்கள் காமராஜ் வர்சஸ் அதர்ஸ் மாதிரி பெரிய புருஷனும் இருக்கனால யாரை வச்சு ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு போட்டின்னு அண்ணா காலத்துல இருந்த திமுக வேற கலைஞர் காலத்துல இருந்த திமுக வேற முகா ஸ்டாலின் காலத்துல இருந்த திமுக வேற உதயநிதி தான் அடுத்த துணை முதலமைச்சர் அப்படின்ற ஒரு கேட்டகரியும் பேசப்படுது அப்ப இவர் நல்லா இருக்காருனா ஏன் வந்து அவர் உடனே துணை முதலமைச்சராக கொண்டு வர இவ்வளவு விஷயங்கள் நடக்குது உதயநிதி ஸ்டாலின் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஒரு கற்பனை செய்தி திமுக வெற்றி பெறும் போது அந்த வெற்றியில குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை முக ஸ்டாலின் முன்னிறுத்துவாங்க நான் கணக்கு போட்டேன் மோடி சங்கராஜ் சொல்றாரு மோடி வந்தா நான் வர மாட்டேன் இது ஒரு நாட்டின் பிரதமரை அவமதிக்க கூடிய ஒரு செயல் இல்லையா புரி சங்கராச்சாரியார் இன்னொரு சங்கராச்சாரியார் ஆதரிச்சுட்டு போறாரு தமிழ்நாட்டுல பிஜேபியோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு மோடி பிரதமர் என்ன வாக்கு கிடைக்கிறது பிஜேபி வளர்ச்சி மூன்றாவது முறை மோடி பிரதமர் ஒரு பெரிய வாக்கு வலிமை கிடைக்கும் நம்புறோம் இந்தியாவிலே மோடி தலைமையோட பத்து சதவீத வாக்கெடுத்த மிகப்பெரிய சாதனையாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி தமிழகத்துல மோடியை விட செல்வாக்கான தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் காட்டுது ஜெயலலிதா மாதிரி மோடியா எடப்பாடி

முக்கியமான விஷயமா இப்ப பார்க்கப்படுறது வந்து முதல்வருடைய உடல்நிலை சரியில்லை அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பேசப்பட்டு இருக்கு உதயநிதி தான் அடுத்த துணை முதலமைச்சர் அப்படின்ற ஒரு கேட்டகரியும் பேசப்படுது அதை பத்தி உதயநிதி கிட்ட கேட்கும் போது கூட அவர் சொல்றாரு எல்லா அமைச்சருக்கும் சேர்ந்து அவருக்கு துணை நிற்போம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்துறாரு ஆனா மறுக்கவும் இல்லை ரொம்ப தெளிவா தெரியுது அவர் தான் துணை முதலமைச்சராக வருவாருன்னு இன்னொரு பக்கம் அயலக தமிழர் விழா விழால வந்து முதலமைச்சர் சொல்றாரு எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு எல்லாம் சொல்றாங்க எனக்கு ரொம்ப சிரிப்பா வருது நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன் அப்படின்றாரு ஆரம்பிச்சிருக்கிறார் நல்லா இருக்காருனா ஏன் வந்து அவரை உடனே துணை முதலமைச்சராக கொண்டு வர இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அதாவது முதல்வரோட பர்சனல் டாக்டர் என்னோட நெருங்க உறவினர் அவர் என்ன சொன்னது ரவி ஸ்டாலின் ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறாப்பில் எந்த உடல் இதுவும் இல்லை என்னென்ன அதெல்லாம் சொல்லி இதெல்லாம் எதுவும் இல்லை இஸ் ஹே ஹேல் ஹெல்த்திங்கிற மாதிரி தான் அவர் சொன்னார் அந்த கருத்தை முதல்வரை வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் பட் முதல்வர் உடல்நிலை சம்பந்தமாட்டு பலரும் பல கருத்துக்களை சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்கிறது உண்மை உதயநிதி ஸ்டாலின் டெப்டி சீஃப் மினிஸ்டருங்கிறது ஒரு கற்பனை செய்தி தான் அது அது ஃபேக்ட்டு நடந்தாச்சுங்கிறது அடிப்படையில் நம்ம அதை பேச முடியாது பல இன்றைக்கி வந்து அரசியல் களத்துக்குள்ளே ஸ்டாலின் வர்சஸ் ஸ்டாலின் அலையன்ஸ் வர்சஸ் அதர்ஸ்ங்கிற காலத்துக்குள்ள ரியல் போலிட்டிக்ஸில் இன்றைக்குள்ள பொலிட்டிக்ஸில் எதுவுமே ஸ்டாலின் ஸ்டாலின் வெற்றி வீரராட்டு காமராஜ் வர்சஸ் அதர்ஸ் மாதிரி பெரிய பொசிஷனில் இருக்கனால யாரை வச்சும் ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு போட்டின்னு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அன்றைக்கி வந்து கலைஞர் ஜெயலலிதாவுக்கு போட்டியாக இருந்தாங்க கலைஞருக்கு புரட்சித் தலைவர் ஜெயலலிதா போட்டியாக இருந்தாங்க அப்போது ஒரு டைட் ஃபைட் அன்னைக்கு இருந்தது இன்றைக்கி ஸ்டாலினுக்கு இணையாக யாருமே இல்லாததுனால ட்ரைபல் மேட்டர்ஸு விஜய அரசியலுக்கு வராரு அஜித் அரசியலுக்கு வராரு சிவகார்த்திகேயன் யோசிக்காரு சூர்யாவும் இதில் திட்டம் போடுறாரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராகிறாரு இப்படி கற்பனையான செய்திகளும் இந்த தன்மைகளும் வந்து இப்போ அதிகப்பட்டு போச்சு அந்த மாதிரிப்பட்ட ஒரு இதுதான் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆகிறாருன்னு ஆகலாம் அது அவங்க பிரராக்யூ இன்னும் சொல்லப்போனால் அண்ணா இருந்த திமுக வேறு கலைஞர் காலத்தில் இருந்த திமுக வேறு மு க ஸ்டாலின் காலத்தில் இருந்த திமுக வேற முழுக்க முழுக்க சிங்கிள் பர்சன் பார்ட்டியாட்டே அது இருக்குன்னு போது அந்த சிங்கிள் பர்சன் தனக்கு லாபமாக நஷ்டமா எது சாதகம் எது பாதகம் நன்மை தருமா எந்த நேரம் இந்த நேரத்தில் பண்ணுறது நல்லதா அடுத்த கட்டத்தில் நல்லது பண்ணுறதானே அவர் நினைக்கலாம் என்ன பொறுத்தவரை ஒரு வெற்றி கிடைக்கும் போது உதயநிதி ஸ்டாலின் எலிவேட் பண்ணுவாரு நான் கணக்கு போடுறேன் மேக்ஸிமம் தெரியுது உதயநிதி ஸ்டாலின் கண்டிப்பாக தேர்ந்தெடுக்க போறாங்கன்றது எல்லா எல்லா அரசியல் விமர்சகரும் அந்த கருத்தை வந்து முன் வச்சுறாங்க அப்படி ஒரு வேலை துணை முதலமைச்சராக இவர் வந்தால் இவருடைய பணிகள் என்ன மாதிரி இருக்கும் இது ஹிப்ஸ் அண்ட் கம் அது பிறவ பார்ப்போம் நீங்கள் கற்பனையிலேயே எல்லா இதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவர் வரட்டு பார்ப்போம் அதுதான் நான் பல விஷயங்களுக்கும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படி வர நான் சொல்லல டைமிங்க தான் நான் சொல்றேன் திமுக வெற்றி பெறும் போது அந்த வெற்றியில குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை முக ஸ்டாலின் முன்னிறுத்துடுவான்னு தான் நான் கணக்கு போடுறேன் இந்த வெற்றி பெறும் போது வெற்றி வெற்றியில முன்னிறுத்துவாரு தேர்தல் நேரத்துல போய் அதை முன்னிறுத்திக்கிட்டு மர்சனங்கள இது பண்ணக்கூடியதை அவர் விரும்ப மாட்டார்ங்கிறது என்னோட ஒரு பார்வை இது காலம் அதுக்கு பயில் சொல்லணும் நான் ஒன்னும் இது நீங்கள் கேட்டதுனால உங்களோட பார்வை என்னென்னு கேட்டனால வருவார் அந்த டைமை ஸ்டாலின் ஃபிக்ஸ் பண்ணுவார் ஸ்டாலின் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய டைம் அவர் தேர்தல் வெற்றி பெறும்போது அந்த வெற்றிக்கு பிறகு அதை பண்ணுவாருங்கிறத நான் ஒரு கணக்காக சொல் சொல்கிறேன் அதுதான் என்னோடய பார்வை இன்றைக்கூட எல்லோரும் வந்து சைமல் டெனிஸ் போல்ஸ் வேணுமா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வேணுமாங்கிறத எல்லோரும் பெரிய விவாதமாக பண்ணிகிட்ருக்குறாங்க அதில் ஒரு விஷயம் டேக்கன் ஃபார் கிராண்டடாக வருது மோடி பிரதமர் ஆயிடுவாருங்கிறது டேக்கன் ஃபார் கிராண்டடாக அவங்கள அறியாமலே இந்த வாதத்துக்குள்ளே வரக்கூடியவங்க ஒத்துக்கிட்றாங்க நான் அந்த மாதிரி பட்ட வாதங்களில் கொஞ்சம் ஷார்ப்பானுன்னு அடிப்பேன் விஜய் பொலிட்டிக்கல் போல்ஸ்னால் சினிமா ஹீரோ கூட்டஞ்சா கூட யார் வேணாலும் வரலாங்க விஜயும் வரலாம் அஜித்தும் வரலாம் சூர்யாவும் வரலாம் விக்ரம் வரலாம் வரட்டுங்க பார்ப்போம் அதுக்கு முன்னே போட்டு என்னதுக்கு இப்போ விஜயும் ஒரு ஓட்டு தான் சசிகலாவும் ஒரு ஓட்டு தான் அஜித்தும் ஒரு ஓட்டு நான் என்னோடய கருத்தை சொல்லுவேன் அந்த மாதிரி நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக வந்துட்டாருன்னு சொல்கிற மாதிரி துணை முதல்வர் இருந்தால் அவர் எப்படி செயல்படுவாருங்கிற அந்த கேவலியை கேட்குறீங்க அந்த கொஸ்டின் ஓட்ட அரேஞ்ச் நான் ஒன்னே அதை முடிச்சிடுறேன் இப்போ நீங்க சொன்ன மாதிரி பிரதமர் வந்து திரும்ப வந்து பிரதமரா மோடி வந்து திரும்ப பிரதமரா வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குன்னு எல்லா விமர்சகரும் சொல்றாங்க அப்படின்றது தான் அப்படின்றத நீங்க ஹைலைட் பண்றீங்க ஆனா அதுக்கான எதிர்ப்புகளும் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது பார்க்கப்படுது குறிப்பா இந்த அயோத்தி கோவில் வந்து திறப்பு விழா வந்து பெரிய சிக்கலை மோடிக்கு எதிர்ப்ப ஏற்படுத்தும் அப்படின்றதும் பார்க்கப்படுது இல்லையா குறிப்பா அவசர அவசரமா இப்ப திறக்கிறதுன்றது அதுக்கான சரியான காலம் அமையல அப்படின்றத சங்கராச்சாரியர்களும் சொல்றாங்க குறிப்பா பூரி சங்கராச்சாரியார் சொல்றாரு மோடி வந்தா நான் வரமாட்டேன் இது ஒரு நாட்டின் பிரதமரை அவமதிக்கக்கூடிய ஒரு செயல் இல்லையா பூரி சங்கராச்சாரியார் இது செய்தே தவறு பரசுராமன் காத்தேவிரி அர்ஜுன் மகாராஜ் அந்த இந்து சமூகத்துக்குள்ளே ஒரு பிளவு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர் வந்து ஜபல்பூரில் காத்தேவிரி அர்ஜுன் மகாராஜ் டெம்பிளுக்கு வந்து கும்பிட்டுக்கிட்டு காத்தேவிரி அர்ஜுன் மகாராஜும் இந்துக்களுக்கு கடவுள் தான் பரசுராமன் மட்டுமில்ல அர்ஜுன் மகாராஜியும் கடவுள் தாங்கிறத போனார் அப்போல்லாம் நம்ம பூரி சங்கராச்சாரியாரை பாராட்டினோம் குறி சங்கராச்சாரியார் அவருக்கு ஏதோ மனக்குறை அல்லது ஏதோ சார்பாக பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒன்றும் பெரிய எஃபெக்ட் வந்து இந்து சமுதாயத்துக்குள்ளே இருக்க போகிறதில்ல இந்துக்கள் வந்து இதுவரை எந்த இந்திய வரலாற்றிலே எந்த இந்துக்களும் எந்த ஒரு தலைவரும் பெறாத ஒரு ஆதரவாக மோடி பெற்றிருக்கிறாரு அது அப்பர் காஸ்ட் இந்துனாலும் சரி பிராமணர்கள் பேக்கிங் கம்யூனிட்டி ஃபார் மோடி தேசபக்தியும் தேவஸ் பக்தியும் உள்ள பிராமணர்கள் மோடி ஆதரிக்கிறாங்க அப்பர் காஸ்ட் ராஜ்பூட் கயஸ்தா ஷத்ரி ஜெய்ஸ்வால் பண்டாரி இந்த மாதிரி பட்டேல் மராத்தா இவங்களும் மத்தியிலையும் மோடிக்கு பெரிய ஆதரவு இருக்குது ஓபிசியில் அவருக்கு பெரிய ஆதரவு இருக்குது எஸ்சியில் உள்ள ஆதரவு வளையம் கூடிட்டுருக்கு எஸ்டியில் ஆதரவு வளையம் கூடிட்டுருக்கு அதற்கு தக்கன இந்து கான்சியஸு கப்புல்டு வித் காஸ்ட் கான்ஷியஸ்னஸ் எல்லா இந்துக்களுக்கும் அவர் பரவித்துவம் கொடுக்குறாரு ராஜஸ்தானில் பிராமின் சீஃப் மினிஸ்டர் ம மத்திய பிரதேசில் யாதவ் மோகன் யாதவ் சீஃப் மினிஸ்டர் சத்தீஸ்கரில் ட்ரைபல் சீஃப் மினிஸ்டரு இப்படி இந்துங்கிற பேரில் நாலு பேர் தான் பலன் பண்ண முடியும் மற்றவங்கள்லாம் இலவசமாக ஓட்டு போடுறேங்கிற நிலமை இல்லை எல்லாருக்கும் பலன் அளிக்கக்கூடிய அள அளவில் எல்லாருக்கும் பிரதித்துவம் கொடுத்து இதுவரை இந்து சமுதாயத்தில் ஒரு வராத ஒரு தலைவராட்டு இந்த நாட்டிற்கு ஒரு தலைவன் பிறந்து விட்டான்னு நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சொன்னேன் அது வந்து தொடரக்கூடிய அளவுக்கு அது வளரக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் மோடி போய்ட்டுருக்காரு இதுதான் உண்மை பூரி சங்கராச்சாரியார் விட்டார்னா இன்னொரு சங்கராச்சாரியார் ஆதரிச்சிட்டு போகிறாரு தமிழ்நாட்டில் பிஜேபியோட வளர்ச்சி எந்தளவுக்கு இருக்குது தமிழ்நாட்டில் பிஜேபியை பற்றிய டாக்குகள் இப்போ ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிடுச்சு மோடி பிரதமருங்கிறதுக்கு என்ன வாக்கு தான் பிஜேபியின் வளர்ச்சி நான் மோடி பிரதமருங்கிறதுக்கு வந்து அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் கிடச்சிது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டு ரெண்டே முக்கால் பர்சன்ட் ஓட்டு தான் கிடச்சிது தமிழ்நாட்டில் கூட அப்படி இருக்கும்போது இது மோடி பிரதமருங்கிறதுக்கு மூன்றாவது முறை மோடி பிரதமர்ங்கும்போது ஒரு பெரிய வாக்கு வலிமை கிடைக்கும்னு நம்புகிறோம் மோடி அரசின் பயனாளிகளை பிஜேபிக்காரங்களும் ஆர்எஸ்எஸ்காரங்களும் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வாக்காளர் ஆக்கக்கூடிய முயற்சி நடக்குது மோடிக்கு ஒரு பெரிய வேலி அடிச்சுனாட்டு அண்ணாமலை தெளிவாகவே இருக்கிறார் பொன்னார் தமிழிசை இவங்களோட டேட் இவங்களோட அவங்களோ இவங்களுடைய உயரத்தை தாண்டி போயிடுவார்னு உறுதியாக நம்புகிறேன் நான் அடுத்தபடியாக ஓபிஎஸ் வந்து மோடி பிரதமர்ன்னு முழுமையாக ஏற்றுக்கிட்டு நிற்கிறாரு இந்த இடத்துல தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தெளிவாக பார்க்கணும் ஜெயலலிதா தலைமையில் பதினாலில் எடுத்த நாற்பத்தஞ்சி சதவீத ஜெயலலிதாவை பிரதமராக முதல்வர் ஜெயலலிதாவை பிரதமராக ஏற்றுக்கொண்ட நாற்பத்தஞ்சு சதவீத வாக்கில் ஒரு பதிமூணு சதவீதம் மோடியும் வேண்டாம் ராகுலும் வேண்டான்னு சீமான் தினகரன் கமல்ஹாசன் இவங்களுக்கு போயிட்டு இதில் சீமான் மட்டும்தான் களத்தில் உறுதியாக நின்றுட்டு அடுத்தபடியாக ஒரு இருபது சதவீத வாக்கள் தான் ஈபிஎஸும் ஓபிஎஸும் சேர்ந்து இபிஎஸும் ஓபிஎஸும் சேர்ந்து இருபது சதவீத வாக்குகள் தான் மோடி பிரதமருங்கிறதுக்கு கொண்டு வந்தாங்க மீதி வாக்குகள் ஸ்டாலின் ப்ளஸ்ஸு ராகுலு ஸ்டாலின் ப்ளஸ் திருமாவளவன் அதனால் திருமாவளவன் வந்து பெரிய அளவில் திருமாவளவனுக்கு அந்த வாக்கு போச்சு வெறும் திருமாவளவன் சீரோப்பிள்ளி ஏழு வாட்டு தான் எடுத்தார் ஆனால் ஸ்டாலின் கூட சேர்ந்து எக்கச்சக்க பரையர் சமூக ஓட்ட அப்பண்டன் பரையர் சமூக ஓட்ட ஆட்டு ஸ்டாலினுக்கு காண்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்த வெற்றி வீரர் வட தமிழகத்தில் சகோதர மோளம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலாட்டை இருந்த பரையர் வாக்குகள் ராமதாஸுக்கு எதிராக கொடுமையான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இயற்கை அவங்களுக்கு அதுக்கு தண்டனை கொடுத்து அரசியல் நான் ராமதாஸை மனித நீதிக்கு மனித அடிப்படையில் விமர்சனம் பண்ணுவேன் ஆனால் ஜெயலலிதா பண்ண கொடூரத்துக்கு இயற்கை கொடூரமான தண்டனை ஜெயலலிதா கொடுத்துட்டுங்கிறது என்னோட கருத்து எனவே இந்த அரசியல் கருத்துக்கு வருவோம் ஜெயலலிதாட்டு இருந்த சமூக வாக்குகள்லாம் வந்து திருமாவளவன் ரூட்டில் ஸ்டாலினுக்கு போயிட்டு மீதி இருபது சதவீத அதிமுக ஜெயலலிதா வாக்கள் தான் இபிஎஸ் ஓபிஎஸ் ரூட்டில் மோடி தலைமை கிடச்சிது அந்த வாக்கில் ஓபிஎஸ் ஒரு பெரிய சக்தியாட்டு ஓபிஎஸ் ஒரு கன்சிஸ்டண்டாக மோடி பிரதமர்னு இருக்கக்கூடிய ஒரு ஆட்டு ஒரு கேட்லிஸ் போல்ஸ் ஆட்டு ரெட்டை தலைமையில் ஒருத்தராக இருந்த முக்கலத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஜெயலலிதாவின் விசுவாசியாக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் மோடி தலைமைக்கு ஓபிஎஸும் ஈபிஎஸும் கொண்டு வந்த இருபது சதவீத ஓட்டில் கணிசமான பகுதியை கேட்லிஸ் போல்ஸ் ஆட்டு மோடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார் நான் எதிர்பார்க்குறேன் இதை மையமாக வச்சு மோடிக்கு வந்து பதினாலு விட ஒரு அதிகப்படியான வாக்கு வழியுமே எங்கே கிடைக்குன்னு நான் ஒரு ப்ராக்டிக்கல் இது நான் பார்க்குறேன் அதுக்கு மேலே கிடச்சா மகிழ்ச்சி என்னோடய வியூ வந்து ப்ராக்டிக்கல் டவுன் டு எர்த்தாக நான் விஷயங்களை அணுவக்கூடியவன் அந்த வகையில் இந்தந்த சூழ்நிலையில் இதுவரை இல்லாத ஒரு ஸ்ட்ரெங்க்த்தை அண்ணாமலை பாஜகவுக்கு காட்டிடுவார் நான் நம்புகிறேன் இந்த இடம்தான் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப மோசம் போயிடுவார்னு நான் கருதக்கூடிய இடம் மற்றவங்க இந்த இடத்த எப்படி பார்க்குறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து முப்பத்தி மூணு சதவீத வாக்கெடுத்தார்னு பார்க்குறாங்க உண்மை மோடியை விட பத்து சதவீத வாக்கு அதிகம் எடுத்தார் மோடி தலைமைக்கு முப்பது சதவீதம் தான் கிடச்சிது இவர் தலைமைக்கு நாற்பது சதவீதம் ஓக்க கிடைச்சிதுன்னா இந்தியாவிலே மோடி தலைமையை விட பத்து சதவீத வா வாக்கெடுத்த மிகப்பெரிய சாதனையாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி பத்து சதவீதம் எந்த மாநிலத்திலும் மோடியை விட ஒரு மாநில கட்சி தலைவர் எடுக்கலை அந்த சாதனை அழைத்த சாதனையாளர் எடப்பாடி பழனிசாமி மனதார பாராட்டுகிறேன் டேட்டாவை மீறி நான் பேச மாட்டேன் டேட்டா வச்சு தான் நான் பேசுவேன் தரவுகளை வச்சு தான் பேசுவேன் தரவுகள் தமிழகத்தில் மோடிக்கு எதிர்ப்பு அதிகம் எடப்பாடிக்கு எதிர்ப்பு குறைவு தமிழகத்தில் மோடியை விட செல்வாக்கான தலைவர் எடப்பாடி பழனிசாமின்னு தமிழகம் காட்டுது அப்போ நீங்கள் ஜெயலலிதா மாதிரி மோடியாக எடப்பாடியானு பிரமிஷா கேண்டேட்டா கூட ஆகுங்க அது நான் மறுக்க வரலை அவங்களும் பிரேமிஷ்டர் கேண்டேட்டா நீங்களும் ஆக முடியாமல் பரிதவிக்கிறீங்க உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் மாதிரி மக்களவைத் தேர்தலில் வளமும் போகாமல் இடமும் போகாமல் நடுப்பில் போய் அடிபட்டு இருக்கிறீங்க முஸ்லீம் அவுட்ரீச்சுன்னு சொன்னீங்க ராமர் கோவில் பிரச்சனையில் இந்துக்கள் ஓட்டை இருபது சதவீதம் மோடியை ஏற்றுக்கிட்ட இந்துக்கள் ஓட்டை எங்கே ஓபிஎஸ் மோடி தலைமைக்கே மீண்டும் கொண்டு வரோன்னு நாங்கள் நாங்கள் போவேன் காலில் வழி இல்லைன்னா போவேன் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இந்து ஓட்டுகளுக்காக ஓபிஎஸ்க்கு பயந்து ஓபிஎஸ்க்கு பயந்து சாப்ட் இன்றுத்துவ ஓட்டுக்களை ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்ட சாப்ட் இன்றுத்துவ ஓட்டுக்களை ஓபிஎஸ் மோடி தலைமைக்கு கொண்டு சேர்த்து விடுவார் என்று ஓபிஎஸ்க்கு பயந்து சோதர ஜெயக்குமார் அவர்களே சென்னையில் பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்களை உங்களுக்கும் சொல்லுகிறேன் ஓபிஎஸ்க்கு பயந்து எடப்பாடி பழனிசாமி ராமர் கோயிலுக்கு அங்கே போவோம்னு சொல்கிறாரு ஸோ மோடிக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் ஓபிஎஸ் கேட்லிஸ்ட் போல்ஸாக கொண்டு வரக்கூடிய அண்ணா திமுகவில் உள்ள சாப்ட் இந்துத்துவ வாக்குகள் அண்ணாமலை உழைப்பால் கிடைக்கக்கூடிய வாக்குகள் என்டிஏயோட ஆட்சியால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிஷரிஸ் வாக்குகள் மோடி லீடருங்கிறதுக்காக கிடைக்கக்கூடிய வாக்குகள் இது எல்லாம் இதுவரை பாஜக தமிழ் மண்ணில் எடுக்காத வாக்கை விட அதிக வாக்கு எடுத்துருவாப்பில் அண்ணாமலை சாதிச்சிருவார்னா நான் நான் நம்புகிறேன் அவர் இருபத்தஞ்சி சீட்டுன்னு சொல்கிறாரு அது அவருக்கு விஷ்புல் திங்கிங் வாழ்த்துக்கள் அதை நான் வந்து என்டால்ஸ் பண்ண விரும்பலை நான் எந்த வகையில் நடக்கும்னு நினைக்கிறோம்னா இதுவரை பாஜக இல்லாத விட அதிக வாக்கு எடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஸ்டாலினுக்கு எதிரணியில் பாஜக இல்லாமல் ஸ்டாலினுக்கு எதிரணி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாஜக இல்லாமல் ஸ்டாலினுக்கு எதிரணி இல்லை அந்த அளவுக்கு இருபத்தாறுலையும் பாஜக ஒரு பெரிய பிளேயராட்டு காட்டிடுவாப்புல அதை நான் நம்புகிறேன் இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்காக குளோப் த்ரீ சிக்ஸ்டி சார் பார்க்குறேன்